வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு டிசிஆர் தமிழ் கார் ரிவ்யூ. நான் தான் ஒரு குட்டியாரி. இன்றைக்கு திருவிழா தான். இன்றைக்கு எந்த காரை ரிவ்யூ பண்ண போகிறோம்டா, பிஎம்டபிள்யூ M6. இந்த மிருகத்தை தான் நேர்களே. ஆமாம்லே, ஸ்ட்ரெயிட்டாக டிரைவிங் கேட்குறாங்க. இவரை பற்றி சொல்கிறேன், இவர் வந்து ஒரு 4.4 லிட்டர், சரியா, 4.4 லிட்டர் V8 மிருகம். அது ட்வின் டர்போ வர ஃபேக்ட்ரியா, சரியா, ஹோஸ் பவர்னு பார்த்தோம்னா 580 ஹோஸ் பவர். இவர் வந்து ஸ்டேஜ் 2 மேப்பிங் பண்ணியிருக்கு இந்த மிருகத்துக்கு. 780 ஹோஸ் பவர் இவருக்கு, சரியா. அம்மாலே தொடங்குவோம். இந்த காரை பார்க்க ஒரு பியூட்டி தான். முன் முகத்தை பாருங்க, அந்த கண் என்ன, முகம் என்ன, ஒரு ஷாக் தான். என்ன காருக்கிட்ட யார் நடந்து போனாலே பயந்துருவீங்க. அதை பார்த்தா இவங்க ஒரு குட்டி பெண்டால் திருப்புறேன். லக்ஸரி என்ன, இது ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு லக்ஸரி யொட்டுக்கு இருந்த மாதிரி இருக்குது. இப்போ தற்பொழுது கார் எல்லாம் எஃபிஷியன்ட் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்டில் தான் இருக்கிறார். எஃபிஷியன்ட் வந்து இன்ஜின் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட், ஸ்டேரிங்கும் கம்ஃபர்ட்டில். ஓ, நல்லா ஸ்மூதாக தான் இருக்குது. ஆனால் அப்பியரன்ஸ் தான் உஞ்சின்ஜின். இதுக்கு பொப்பம் பேங்கெல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மேப்போடைய. வேறு ஸ்டேஜ் 2 மேப்போட ஓ கம்ஃபர்ட்லேயே நல்லா இழுக்கிறாரு வேறு. அம்மாலே அம்மாலே, நல்லா இருக்குது இந்த பவர். இந்த பவர் இந்த காரண வெயிட்டுக்கு இந்த பவர் நல்லா க்ளீனாக இருக்குது. முகத்தை பாருங்க, விட்டு முகத்தை எனக்கு அது முன்னுக்கு போகிற கார் இருக்கிற கேமரா கார் ரிஃப்ளெக்ஷன் இந்த முகம் தெரியுது. அதை பார்க்கவே பொல்லாத ஒரு மிருகம் மாதிரி தான் இருக்கிறார். பார்க்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் லூஸ் ஆகுது. இவர் வந்து ரியல் வீல் டிரைவ், அதுவும் டிசிடி கே பாக்ஸ். அந்த V8 இந்த சத்தம் நல்லா தான் இருக்குது. அந்த டேர்போ இருக்கிற வழியா நல்ல ரெஸ்பான்சிபிள் ரேட்டாக இருக்கிற இவருக்கு. வா, என்ன ஒரு மிருகம். ரவுண்ட் அபவுட்ல சுத்த நல்லா தான் சுற்றுறார். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஒரு யொட்டுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன சத்தோட அந்த கார், என்ன சத்தம்னா, பேசிக்கலி அதை ஓவர் ஃபீல் பண்ணினோடனே பின்னுக்கு வடிக்கிறார். அதான் அந்த மேப்பு மேப் பண்ணியிருக்கு அந்த இன்ஜினில். இந்த கார் ஓடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கிறார். ஆனால் முன்ன ஹேண்ட்லிங் நல்லா தான் இருக்கா, ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லிடலாது. நல்ல ஹேண்ட்லிங், நான் சும்மா நோமலாக தானே ஓடுறேன், ஆக்சிடென்ட் பண்ணவே இல்லை. அந்த பின் ஆக்சில் ஸ்லிப் ஆடுறதுன்ற ஃபீலிங் கிடைக்க தெரியல. அந்த கார் தான் சொல்லுது ஸ்லிப் ஆகுதுண்டா. டக்ஷன் டக்குன்னு ஃபாரு, நான் டக்குன்னு காலை வச்சோன்னு. இது வரைக்கும் டிரைவ் வந்து எஃபிஷியன்சியில் தான் விட்டுருக்குறேன்னா. ஒரு 3000 ஆர்பிஎம்ல இருந்து காலை விட்டோம்னா சடாபுரம் சத்தம் தாங்க. இங்கே வரீங்க இப்போ செகண்ட் கியர். ஐயோயோ, இது 4000 ஆர்பிஎம். ஆமாலே, என்ன சத்தம் விடாது. பின் பியூட்டியை பாருங்க, பின் பியூட்டியை பாருங்க. அந்த சைட் ஆர்ச்சஸ் என்ன, அதன் அந்த பின் டிஃப்யூசர் என்ன, கோட் எக்ஸாஸ்ட், அதுவும் நீல டிப்ஸ், சரியா. இப்போ பாருங்க, ஒரு 0 to 60, 1, 2, 3, அரோஹரா. அம்மாலே, 60. வாவ் வாவ், ட்ராக்ஷன் சும்மா ட்ராக்ஷன் லைட் விட்டு விட்டு அடிச்சுக்கணும். இது ஒரு ரேஸ் கார் தானா, ஒரு ரேஸ் கார், ஒரு ஃபேமிலி காருக்குள்ளே இருக்கிறார். ஆமாலே வாவ், எட்டு ஒரு மிருகம் இது, எட்டு ஒரு மிருகம். பின்னால் சறுக்கிறது ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ட்ராக்ஷன் இருக்கிறபடியா தப்புறேன். ட்ராக்ஷன் கூட ஃபுல்லாக நிற்பான்னு அந்த கார் எப்படியும் சைட் வைஸாக போயிடும். வாவ் வாவ், என்ன ஒரு மிருகம் இது. இப்போ ரைட்னா நான் அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஹோஸ் பவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மேப்பிங்குக்கு அப்புறம் அது ஸ்டேஜ் மேப்பிங் இன்னும் 200 ஹோஸ் பவர் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் இந்த காருக்கு இடம் காணாது, இந்த ரோட்டில் காணாது. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரக்கில் போய்க்கே இவருக்கு இன்வைட் பண்ணுவோம் திருப்பி. பார்க்கத்தான் பெரிய மிருகம் மாதிரி இருக்கிறார். அந்த முன் பம்பரை பாருங்க, முன் பம்பரில் இருந்து முன் மூக்காக இருக்கட்டும், அந்த கண்ணாக இருக்கட்டும், அப்படியே பொனட்டாக இருக்கட்டும், சைட் ஆட்சியில் பாருங்க, முன்னுக்கே நல்லா விரிஞ்சு போய் தான் இருக்கிறார். வீலுகள் கூட பெண்ணமிரிய சைஸ் வீலுகள், ஒரு ஒரு
ஒரு யொத்தான் பெண்ணம்பிரியோட கப்பல் தான் இவர். பாக்கைக்குள்ள பயமாக தானே இருக்கும் என்ன ஆட்டின் ரிய விரும்பினர் இல்லை. இந்த காரங்களுக்கு ஹைவேல வந்து ஒரு அப்படி ஃப்ளாஷ் அடிச்சுச்சண்டா பயந்துருவீங்க. அக்சலரேஷனை பாருங்கய்யா. நாங்கள் G8 M3 மோடினாங்க, அது நல்ல மோடனா எல்லாம் இருந்தது அந்த மாதிரி சூப்பர் கார். ஆனால் அதோடு இந்த காரின் லக்ஷரியும் கம்ஃபர்ட்டும் கம்பேர் பண்ணினாங்க பாருங்க. இது முழுக்க லெதர், எல்லாமே லெதர், கையை வச்சங்காம் லெதர், காமன் கார்டன் சவுண்ட் சிஸ்டம். அது என்ன சத்தம் போட்டாலும் அந்த இன்ஜின் சத்தம் அந்த மாதிரி. பிரேக் நல்ல ஸ்பொட்டோன் பிரேக், எல்லாமே காபன் ஃபைபர் தான் இவங்க, எல்லாம் காபன் ஃபைபர் டச் தான். இதோடு நான் G80 தான் இப்போ கம்பேர் பண்ணுவேன் சரியா. இது 2016 வந்த ஒரு கார், இப்போ எல்லாம் BMW M6 சேரதே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஐகோனிக்கான கார்னே சொல்லலாம். அது 4 கதவோட ஒரு M கார், அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீலோடே இருக்கிற நான் பார்க்க. RS7 இந்த காம்படிஷன் என்று சொல்லலாம். ஆனால் இவர் இந்த டிரைவிங் ஃபீல் எல்லாம் பயங்கர வித்தியாசம். RS7 வந்து ஓல் வீல் டிரைவ் பண்ணால் நாங்கள் நல்ல ஒரு சேஃப் ஜோனுக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இதில் ஒரு பயம் இருக்குது, அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு இது வந்து ஒரு எமோஷன் தானா, இது இந்த M6 வந்து ஒரு எமோஷன், ப்ரோப் எமோஷன், ஒரு V8 எமோஷன்னா இதான். பேர்ன் அவுட் அவருக்காக காட்டுறேன்னா இவர் எப்படியான ஒரு மிருகம் உண்டு. ஆமாலே ஆமாலே, டக்ஷன் ஓட்டிட்டு இந்த கார் ஓடுறது பயங்கர பயம், பயங்கர பயம். M2 விடுவோம் சரியா. M2 1 2 3 அரோஹரா. ட்ராக்ஷன் கிக்கிங் பண்ணிட்டு, பட் டஸ் மேட்டர். ஆமா இல்லே, வாவ் வாவ் வாவ். இந்த காருக்கு ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா சட்டி பின்னால் சறுக்கி தள்ளுவார். ஹூ, என்ன ஒரு பவர், நல்ல டோக்கும் இருக்கு இந்த V8க்கு, நல்ல டோக். அல்டிமேட் எம் கார் என்ன M6 தான், ஒரு ஒரு ஃபேமிலி காராகவும் யூஸ் பண்ண போறீங்க. பிரேக்கிங் அந்த மாதிரி எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த M6. அந்த வெள்ளி பார்க்க கலரும் சும்மா வெட்டி கலர் என்ன. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கணக்கு பேர் பார்த்துட்டு சும்மா இல்லை போறீங்க, சப்ஸ்கிரைப் வேலை பண்ணிங்கிறத தான் நாங்கள் எனக்கு கூடுக்குற இப்படியான வேலை செய்யலாம். ஆனால் இன்னைக்கு கார் தந்தவரும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான், அவருக்கும் ஒரு பெரிய மிக்க நன்றி. இப்படி கணக்கு சப்ஸ்கிரைபர்ஸுங்க இப்போ கார் எழுந்தாருங்க, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. இவங்க அப்படி உங்களுக்கு உள்ளு கடக்கணும் ஹாட்டி விடுறீங்க, ஹாமன் கார்டன் சவுண்ட்ஸ். இங்கே முழுக்க லெதர், எல்லாம் லெதர். இங்கே கார்பன், இங்கே கார்பன் ஃபினிஷ், இதுவும் லெதர் தான். நல்ல எலிகண்டாக இருக்கு எல்லாத்தையும் பார்க்கல. இவரெல்லாம் லெதர், அமத்தைக்கு ஒரு சத்தம் கிருத்தம் ஒன்றும் இல்லை. யூரோஸ் தொட்டால் 5 உதவாரு சத்தங்கள் வந்தது, என்ன ஒரு சத்தம் கூட இல்லை என்னத்தை தொட்டாலும். இந்த சீப்பான அந்த சத்தம், அந்த கரைச்சி பிரிச்ச அந்த சத்தம் போட அந்த பிளாஸ்டிக்குகள், இதெல்லாம் எக்ஸ்டெண்டட் லெதர். ஒரு கிளைமேட் கண்ட்ரோல் டூல் சோன், 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே வைக்கலாமாம். சீட்டை பாருங்க, ப்ராப்பர் கம்ஃபர்ட் சீட், ப்ராப்பர் கம்ஃபர்ட். இப்போ இன்னைக்கு 5 இருக்கலாம். இதுங்கிற ஓனர் தான் அடிஷ்னலாக அட்டாச் பண்ணினார் இந்த ஸ்டார்லைட். ஆமா இல்லை, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் விட்ட லுக், வீல் இந்த சைஸ் இல்லை பாருங்க, 295x30 இன்சஸ். ஆமாம், எனக்கு பிடிச்சது பின் பக்கம் தான். டிப்ஸை பாருங்க, ஆனால் இதுண்ட சத்தம் மிருக சத்தம். இங்கே டோர் சீல் அடியில் M6, சீட் அடியில் எல்லா பட்டன்களும் நம்மள எல்லாம் என்னென்ன இருக்கணுமோ. இன்ஜினை பார்ப்போம்க்கா, இவர் தான் எங்களோட இன்ஜின். அதுதான் இந்த சாபம் தெரியுதா, இது ஒரு சேபோ இங்கே உண்டு. அதான் 2 பக்கமும் ஏர் இன்டெக்ஸ் இருக்கணும். 4004 லிட்டர் V8 ட்வின் டர்போ ஃபேக்டரியா 580 horsepower, அந்த ஸ்டேஜ் 2 டியூன் பண்ணியிருக்கிறோடையா 780 horsepower. மிருகம் இது, இங்கே பாருங்க. பொண்ணத்தை திறந்து வச்சு மண்டே வச்சா மண்டேல அடிக்குமா பொண்ணட். அதான் BMW அடாப்டிவ் LED. நாங்கள் அந்த RSQ7 மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படி, அது லேசர் அண்ட் இவர் LED-யா. இவர் 2016 வந்த காரன்ற வழியால் இந்த லைட் டெக்னாலஜி கொஞ்சம் குறைய தான். ஆனால் இந்த காலையில் இருக்கிற டெக்னாலஜியே காணும் ஐயா, காணும். சரிங்க, நீங்கள் போக முதல் இதில் கூட வென்ஸ் இருக்கணும் உங்களோட ஹீட்டிங் சிஸ்டமில் இருந்து சரியா. ஸோ இந்த கண்ணாடி கூட
இப்போ நல்ல ஒரு விண்டர் நாள் ஐஸாக இருந்துச்சுன்னா ஹீட்டரை போட்டோடனே இதெல்லாம் கூல் ஆக்கிடுவார். சரியா? ஸோ அப்போ எல்லாம் எல்லா ஐஸும் உறிஞ்சோடிடுவேனும். சரியா? அதே நேரம் ஏர் கண்டிஷனை போட்டாலும் இந்த முழு கண்ணாடி அடி முழுக்க கூலாகவே இருப்பினுமாம். இது ஒரு நைஸ் டச். இது எல்லா காரிலையும் நான் கண்டதே இல்லை. இதில் கூட ப்ராப்பர் குரோம் தான், இது பிளாஸ்டிக் இல்லை. டிப்ஸ் கூட காமனும் இந்த ப்ளூ எஃபெக்டோடு அந்த எம் லோகோவும் இருக்கணும். ஏ ஓனர் காருக்கு தான் வாழ்கிறவர் இங்கே இருக்கு. அவர் உடுப்பெல்லாம் இதுக்குள்ளே கிடக்கு. ஆனால் என்ன சைஸ் பூட்டுன்னு வரங்க, என்னத்துக்கு வீடு இப்படி ஒரு கார் இருந்தா? இதுலேயே வாழலாம். நல்ல லைட் பூட், ஆனால் கார் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. இந்த லுக் வந்து அந்த மாதிரி ஒரு எஸ் கிளாஸ் விட நான் இப்படி ஒன்று ஓடி தருவேன். கன்க்ளூஷனுக்கு போக முதல் சத்தத்துக்கு எனக்கு ஒரு இங்கே என்ன சொல்லலாம் 9 out of 10 கொடுக்கலாம். 10 out of 10 ஏன் குறிக்கலாம்? ஏனென்றால் இவற்ற மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு மென்டல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். சரி, அப்போ மைஸ் பர் கேலன் பார்த்தோம்னாலே ஒரு 20-25 மைஸ் பர் கேலன் தான். ஸோ அவருக்கும் அடிச்சு ஊற்றணும். இன் டவுனுக்குள்ளே மோட்டோவில் கொஞ்சம் டீசனாக தான் மேலே செய்கிறார். ஒரு 25-30 எடுக்கலாம் டீசன் ஓடினவென்றால். ஆனால் ஓவரோலாக இந்த கார் நல்ல பர்ச்சேஸ் என்ன, ஒரு 35-40,000 பவுனுக்கு சூப்பர் கார் இப்படி ஒன்று வாங்கலாம். ஆனால் பிராண்ட் நியூ 100,000-120,000 பவுன் வந்திருக்கும் இந்த காரின் விலை. எனக்கு இந்த காரை விட்டுட்டு போக விருப்பம் இல்லை. ஆனால் அப்படின்னு ரிவ்யூ முடிக்கணும். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸில் தந்து எங்களை இப்படி புஷ் பாசிட்டிவாக புஷ் பண்ணுற எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இவர் கூட எங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ஐ மீன் லவ் வித் திஸ் டிசிஆர். எனக்கு ஒன்று வாங்கி தாங்கோ. சரி, எப்படி உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஐ லவ் யூ.